தாய் கொடுக்குற சாபம் பிள்ளைக்கு பலிக்குமா? பெத்த தாய் விடுற அந்த சாபம் பிள்ளைகளுக்கு பலிக்குமா அப்படிங்கிறத பற்றி நான் அறிஞ்சது நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ஒரே ஒரு விஷயந்தாங்க, பெற்ற தாய் நாவிலிருந்து நெருப்பாக அந்த சொல்லு வந்தாலும் தான் பிள்ளைகளுக்கு அது பூவாக தான் விழுகும். நெருப்பாக வந்த சொல்லு பூ போல் அவங்கள விழுகும், அவங்க மேலே விழுகும், அவங்கள காக்கும். பெற்ற தாயோட சாபம் பலிக்காது யாருக்கிட்ட, தாம் பெற்ற பிள்ளைகிட்ட. ஒரே ஒரு விஷயந்தாங்க, ரொம்ப கோபமாக இருக்கும்போது, ஆக்ரோஷமாக இருக்கும்போது, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான், என் பொண்ணு இப்படி பண்ணிட்டான், என் பையன் இப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேகத்தில் வர்ற அந்த சொல்லானது அந்த நாவிலிருந்து மட்டும்தான் வருமே தவிர அவங்களுடைய உள்ளத்திலிருந்து வராது. இன்றைக்கி எதுக்கு இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா, எவ்வளவோ பேர் திருமணம் வந்து காதல் திருமணம் பண்ணி தன்னுடைய குடும்பத்தால் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு தன்னுடைய தாய் தந்தையருடைய அந்த அரவணைப்பு இல்லாமல் இருப்பீங்க. அந்த அன்பர்களுக்காக இன்றைய பதிவு. அதாவதுங்க, உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை நீங்கள் எப்போது கருவில் உதயமானீங்களோ அப்போருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் தனிப்பட்டு முடிவெடுத்து நீங்கள் அவர்களை விட்டு பிரிகிற வரைக்கும் இதயத்தில் நான்கு அறைகளில் ஒரு அறையாக தான் உங்களை வச்சுருப்பாங்க. இது யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க படுகிற அந்த வலி, நீங்கள் அந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த வலியை பொறுத்துக்க முடியாது. நியாயமான வலி, நியாயமான கோபம், என்னுடைய பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயமான ஒரு எண்ணம். அப்போ அவங்க கோபப்படுறாங்க, கோபப்பட்டு என்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, என்னைய பழிச்சிட்டாங்க, நீ நல்லா இருக்க மாட்டே, உன் குடும்பம் உன் பிள்ளைய நல்லா இருக்க மாட்டேங்குது, நீ கஷ்டப்படுவேன், நீ நடு ரோட்டில் நிற்ப, நீ மறுபடியும் நீ இங்கே தான் வரணும், நீயே நாசமாக போவ, இது போன்ற ஒரு சாபங்கள் அவங்களே கொடுத்தாலும் அதை கொடுத்துட்டு நாம் நம்ம பிள்ளைய இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு பல இரவுகள் அவங்களுடைய கண்ணீர் தான் அவங்கள சமாதானப்படுத்தியிருக்கோம். இந்த பதிவில் நான் ஏன் தாய் தந்தையர் விடும் அந்த சாபம் பிள்ளைக்கு பலிக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன், காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க விடுற சாபத்தை விட உங்கள் மேலே பிள்ளைகள் மேலே வச்ச அந்த அதீத அன்பு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அன்பானது அந்த சாபம் விடுற அந்த தீய வினைகளை, அந்த சாபம் பலிக்காமல் அதை தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு பூக்களை நல்ல ஒரு ஆசீர்வாதமான நல்ல ஒரு விஷயங்களை தான் பிள்ளைங்க மேலே தெளிக்கும். எல்லாம் இங்கே யார் சாப்ப விட்டாலும் பழிக்குங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்த உங்கள் தாய் மடியிலிருந்து வரும் அந்த சாபம் பழிக்காது. சரிங்க, ஒரு அன்பர் அழைச்சாங்க, இது மாதிரி நாங்கள் திருமணம் பண்ணி வந்துட்டோம், என்னுடைய தாய் தந்தையர் வந்து எங்களை ஒதுக்கலை, ஆனால் நீ எங்கே இருந்தாலும் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும், நீ இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த வலி என்னால் தாங்க முடியல, என்னுடைய அம்மா அப்பாவோட இழப்பை என்னால் சரிகட்ட முடியல, தெய்வம் இதை எப்படி சரி பண்ணும் அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நான் என்னுடைய குலதெய்வத்தை நினச்சி நான் சொன்ன பகிர்ந்த விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த இடத்துல அந்த பாசங்கிற அந்த கயிறு இருக்குல்ல, அந்த பாசங்கிற அந்த கயிறு அறுந்துருச்சு. அந்த கயிறை மறுபடியும் இணைக்கிறது யாரு? பிறந்த வீட்டு தெய்வமாக இருக்கணும், இல்லைன்னா புகுந்த வீட்டு தெய்வமாக இருக்கணும். அப்போ அந்த பிறந்த வீட்டு தெய்வத்துக்கும் புகுந்த வீட்டு தெய்வத்துக்கும் அந்த பாச கயிறை இணைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? இது போன்று பெற்றோர்களை பிள்ளைகளை இழந்து நிற்பவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குலசாமியை நீங்கள் வணங்கும்போது உங்களுக்கு குலசாமிக்கு நீங்கள் என்ன தர்றீங்களோ அதை அப்படியே உங்கள் பிறந்த வீட்டு தெய்வத்துக்கு கொடுக்கணும். ஏன் என்னை என் குடும்பத்தோடு சேர்த்து வையே, நான் என் பிறந்த வீட்டு தெய்வத்தை நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவோடு சேர்ந்து உன்னைய பார்க்கணும், உன்னை நான் ரசிக்கணும், உனக்கு தேவையானதை நான் செய்யணும், அதனால் எங்கள் அம்மா அப்பாவை என் கூட சேர்த்து வை, எங்கள் அம்மா அப்பா கோபத்தில் என் கூட பேச மாட்டுறாங்க, என்னுடைய சகோதரர் என்னுடைய சகோதரிகள் யாரும் என் கூட பேச மாட்டுறாங்க, அதை நீ எனக்கு சரி பண்ணி கொடு ஐயா அப்படின்னு, தாயே அப்படின்னு உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இது போன்று உறவுகளை
பிரிந்து கஷ்டப்படுறீங்களோ அவங்க எப்போது உங்கள் குலசாமியை நீங்கள் கும்பிட்றீங்க, இப்போ உங்கள் குலதெய்வம் கற்கவேல் ஐயனாராக இருக்கின்றாரு அப்படின்னா, உங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வம், உங்களுடைய அம்மா அப்பா வீட்டு தெய்வம் கருப்பண்ணசாமி இருந்தார்னா, கற்கவேல் ஐயனாருக்கு நீங்கள் எப்படி ஒரு தழுகை போட்டு நீங்கள் அவரை வணங்குறீங்களோ அதே மாதிரி வணங்கும்போது நீங்கள் உங்கள் பிறந்த வீட்டு தெய்வம் அந்த கருப்பண்ணசாமிக்கும் ஒரு தழுகையை போட்டு அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா, அந்த பாச கயிறு மறுபடியும் அங்கே பின்னி பிணையப்படும். இழந்த உறவுகள் உங்கள்கிட்ட திரும்பி வருவாங்க. தாய் பிள்ளையை சேரும், சேய் தாயை சேரும். இனியும் இது போன்ற மன கஷ்டங்கள், மன வலிகள், வேதனைகள் உங்களுக்கு கிடைக்காம இருக்க உங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வமும் நிற்கும், புகுந்த வீட்டு தெய்வமும் நிற்கும். இதில் நீங்கள் ஏன் அந்த பிறந்த வீட்டு தெய்வத்தை அழைக்கணும் அப்படின்னா, ஏன் பிறந்த வீட்டு தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையர் உங்கள் மேலே வச்சிருக்க அந்த ஒரு கசப்பான நினைவுகளை அவங்ககிட்ட இருந்து அகற்றி, நீங்கள் பிறந்த நாள் முதல் இப்போது வரைக்கும் நீங்கள் உங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தின அந்த அழகான நினைவுகளை அவங்களுக்கு, உங்களுடைய தாய் தந்தையருக்கு மறுபடியும் மீட்டு கொடுத்து நினைவு கூற வழிவகுக்கிறது யாரு அப்படின்னா, உங்கள் பிறந்த வீட்டு தெய்வம் அந்த கருப்பண்ணசாமியாக தான் இருப்பார். அவரால் தான் அதை சரி பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன ஒரு சில விஷயங்களுக்காக நாம் பல உறவுகளை இழந்து பல வருடங்களை கடந்து கடைசியில் நாம் இழந்தது பெருசாக இருக்கும். அன்பு ஒன்று மட்டுமே தாங்க நிலையானது. அதனால் சொல்கிறேன், அந்த அன்பு இது போன்று பாச கயரை இணைக்கணும் அப்படின்னா மனம் மாறணும். பொதுவாக வயது ஆயிடுச்சு, 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மனசு அவ்வளவு சீக்கிரம் மாறாது. அது போன்ற அந்த மனசு மாற்றத்தை கொடுக்கறது தெய்வ சக்தியால் தான் முடியும். அதனால் இது போன்று இருக்கும் அன்பர்கள், இது போன்று மன வலி வேதனைப்படும் அன்பர்கள் எல்லாத்துக்கும், தாய் தந்தையர் விடுற சாபம் பிள்ளைக்கு பலிக்காது. அவர்கள் நெருப்பே தன்னுடைய நாவில் இருந்து விட்டாலும் அது பூ போல ரோஜா இதழ் போல தான் உங்கள் மேலே விழுகும். இதை நீங்கள் சரி பண்ணணும்னா உங்களுடைய பிறந்த வீட்டு தெய்வம் புகுந்த வீட்டு தெய்வத்தை பரிபூரணமாக நினைங்க. பிறந்த வீட்டு தெய்வத்துக்கு இந்த சரிசமமாக செய்யுங்க. அந்த தெய்வத்தை நினச்சா ஒரு தடவை அவரை போய் வணங்கிட்டு வாங்க. பிறந்த வீட்டு தெய்வம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு. உங்கள் கூட நீங்கள் உங்கள் மேலும் பலவீனப்படாமல் உங்களை நல்லா காத்து உங்களை அழகாக வளமாக வைக்கிறதுக்கு உங்களுடைய புகுந்த வீட்டு தெய்வம், கணவர் வீட்டு தெய்வம் உங்கள் கூட நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்ச பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இக்கணத்தில் அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், யாரையும் மனம் கஷ்டப்படாமல் அன்பு ஒன்றை மட்டுமே ஆயுதமாக வைத்து நம்மால் முடிந்ததை செய்து பகிர்ந்து நலமான வளமான ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்வு வாழ வேண்டும் என்று பணிவோடு கோரிக்கை கேட்டு நன்றி வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.